हलो फ्रेंड्स इनको नाम और इंट्रस्टिंग व्लॉग पाकल कंपा इंट्रस्टा नंबर वीडियो पाक स्टार्ट पड़े नहीं सब्सक्रेबा पातीटी प्लीज सब्सक्रेबाटे पकड़ बेल वो आल आपशन क्लिक पाको ऐसा 98% वे व्यूस पड़े कमी मैक्सीम 100 व्यूस पे कष्टम अंदर व्यूस पटक सो प्लीज सब्सक्राइब पண்ணிட்டு அட்லீஸ்ட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க ஏனா கமெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னு எப்படி இருக்குன்ற மாதிரி இல்ல என்ன वीडियोस போடலாம்ன்ற மாதிரியாவது கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து ஒரு 20 நாள் முன்னாடி எடுத்தது ஆல் வந்து கரும்பு காட்டல தண்ணி கட்டிட்டு இருந்தாங்க அப்போ மடம் அறும்போது கரெக்ட்டா வந்துட்டு அந்த பில்லெல்லாம் புடுங்கலாம்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு இருக்கும்போது அந்த पिल्ल कुले कुट्टी मुयल रोम कुटी अद ती कटे तनलिए ननजरीपल करेक्टा ना टी को कई एड़चर अब वरप मेल वचर सर ओके उदाने रोम नेर डटा अब उना अब तेल ननज ना ननजाटी अब कुरच कुछ असयाम फर्स्ट पिलेकोटा असंजुद நல்லா மூச்சு விட்டுட்டதா இருந்தது கண்ணெல்லாம் அசைச்சுது அது உயிரோட தான் இருந்துச்சு அப்போ நாங்க எதுவுமே பண்ணல அப்படியே வெச்சிட்டு வந்துட்டோம் அது இன்னும் பெருசாயி எத்தனை குட்டி போட்டு எத்தனை கரும்பு பயிரை கடிக்குதோ தெரியல சரி ஓகே அப்போதைக்கு குட்டியா இருக்குது அப்படினு சொல்லிட்டு அது பாவம்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு இப்போ வந்துட்டு நம்மளோட ডেইলি ரூட்டீனுக்கு போயிரலாம் காலையில வந்துட்டு எந்திரச்சோனே இப்பலாம் வந்துட்டு சத்துமாவு கூல் தான் நாங்க வந்துட்டு மோஸ்ட்லி எப்பயுமே காலையில எந்திரச்சோனே காபி தான் குடிப்போம் மோஸ்ட்லின் கிடையாது எப்பயுமே வந்து காபி தான் आना इत टाइम कोविड टाइम वे ट्रीटमेंटी सर काफी वाणानुटे काफी कुड़ों तोल आना एल्में वह सत्मा आम्लर अदूम नईट फे अब पसियोड़े काल काफी कुछ और मादी सत्मा कुड़ीटा कुछ वयु फिल वयत वे प्रच्न नल आना अम्म सश्विन सार मट अमा कल वासीमा ओ सारी सारी इधर वाला शश्विन ने सोल्ला कुड़ा था माँ ये पायें सोल्ले या माँ ये देख डेली शश्विन शश्विन ने सोली ट्रिक रहा ये पायें सोल्ला मटियान के करा अपरो स्नैक्स को वंदे टे नाईटे सुंडल ऊरे बच्चर रहे थे अदे वंदे टे सापाट काले ला सापाट वाला मुड़ चुना अपडी कुकर ला पोट वेस्ट तेज पात्र सर अवतीटा अंत प्लेस खाली आगो नम्बर इनमें तेज पड़े पात्र इटम कचिटर सस्विन सा पयान मट तनिया वो इतिया टम्लर रे प्रोटीन पउडर बिस्कट अब स्पून प्लेट अमेटे अगे वो वाटर बाटिल मुदल को ती वाने वे टम्लर एड़े ना ऊतीवे அதேமாதிரி சாப்பாடு வேணும்னா வந்துட்டு அவனையே நல்லா சோப் போட்டு கை கழுவிட்டு அவன் ப்ளேட்ட வந்து அவனையே எடுத்துட்டு வர சொல்லி சாப்பாடு மட்டும் போட்டு வரது அந்த அவனோட ப்ளேட் டம்ளர்லாம் நான் கையில தொடறது இல்ல அப்புறம் அவனே தேய்ச்சி வெச்சிருவான் நம்ம தேய்க்கவும் தேவையில்லை மோஸ்ட்லி வந்துட்டு அவனே தான் தேய்ச்சி வெச்சிருவான் சில சமயம் மட்டும் நான் நைட்ல வந்து கொஞ்சம் நல்லா தேய்க்கலனா தேய்ச்சி வெச்சிரறது அதுக்கு அப்புறமா அடுத்த வேளை வந்து இதுதான் ஆக்ஸிஜன் லெவல் வந்து செக் பண்றது मोस्टली இப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு லோட் ஆயிட்டு அதுக்கு அப்புறமா நம்மளோட லெவல் வந்துட்டு காட்டும் இது வந்து ஃபர்ஸ்ட் சானிடைசர் போட்டு கை ஃபுல்லா நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு அப்புறமா அந்த மீட்டர்க்கு வந்துட்டு லைட்டா சானிடைசர் போட்டு நம்ம finger வைக்கிற இடம்லாம் வந்துட்டு நல்லா பூசி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா தான் ஒரு தடவை செக் பண்ணிப்போம் அதாவது இப்ப நான் செக் பண்ணிட்டேனா திரும்ப வந்துட்டு அவங்க எடுக்கும்போது அவங்களும் வந்து சானிடைசர் போட்டு அதுக்கு அப்புறமா தான் இந்த மீட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏனா அப்புறம் இது மூலமா பரவிரக்கூடாதல்ல அதுக்கு அப்புறம் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேர ரெஸ்ட் எடுத்துட்டு 12 மணிக்கு வந்துட்டு இந்த இது சித்தாலயே வந்துட்டு டீக்காக ஒரு டேப்லெட் கொடுத்திருந்தாங்க டேப்லெட் மாதிரி இதுல வந்துட்டு ஒரு டம்ளருக்கு ஒரு டேப்லெட் மாதிரி போட்டுக்கணும் ஆயுஷ்னு சொல்லி இந்த டீ குடிச்சோனா வந்துட்டு கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் சொல்லிருக்காங்க குடிச்சதுக்கு அப்புறமாவும் நல்லா இருக்கு டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாம சக்கரை போட்டுக்கலாம் தேவப்பட்டா அதனால அந்த டீ குடிக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது ஹெர்பல் டீ குடிக்கிற மாதிரி அந்த ஃபீல் கூட இருக்காது நல்லா தான் இருக்கும் டீ குடிக்கவும் நல்லா தான் இருக்கும் நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது வந்துட்டு
ஒரு டம்ளருக்கு ஒரு டேப்லெட் போட்டுட்டோம்னா அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே வந்துட்டு இது நல்லா கரைஞ்சிருது. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வேணுன்ற அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி இல்லை பனங்கள் பனங்கற்கண்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டு நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு குடிச்சிக்கலாம். நார்மல் டீ குடிக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் பாலில் நிறையா ஊற்றி குடிக்கிறதுனால கொஞ்சம் வயிறு வந்துட்டு கும்முன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு ஜீரணத்துக்காக தான் நம்ம டீ குடிப்போம். ஆனால் அல்சர் இருந்துச்சுன்னா அந்த டீ குடித்தோம்னா வந்துட்டு ஒரு மாதிரி வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இந்த டீயில் வந்துட்டு அந்த பிரச்சனை இல்லை. டீ குடித்தாலும் கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் என்ன, நம்மளால் வந்துட்டு ரெண்டு வேலை மூணு வேலையுமே வந்துட்டு இந்த டீ குடிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு பல வருஷமாக நம்ம அதையே குடித்து பழகிட்டோம். அதனால் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நாங்கள் வந்துட்டு இந்த டீ குடிச்சிட்ருக்குறப்போ அந்த நார்மலாக குடிக்கிற டீ காஃபியெல்லாம் வந்துட்டு குடிக்கணும்னு தோணவும் இல்லை, மனசுக்கும் தோணலை. அந்த டேஸ்ட்டும் வந்துட்டு இப்போதைக்கு அந்த அது மேலே இன்ட்ரெஸ்ட்டும் போகலை. அப்புறம் அன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு சாதம் வச்சு பீக்கங்காய் தான் வணக்கி இருந்தேன். பீக்கங்காய் வணக்கி ரசம் அப்புறம் தயிர் தான். பீக்கங்காய் வந்துட்டு சாப்பிட்ணும்னு தோணியா ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த டைமில், அதனால் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். அது வந்து காலையிலேயே பொரியல் மட்டும் செஞ்சதால் காலையிலேயே தீர்ந்துருச்சு. சரி ஓகே, மத்தியானத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி தக்காளி சாப்பாடு மாதிரி கொஞ்சம் லைட்டாக பிரியாணி மாதிரியும் அந்த மாதிரி செஞ்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை மட்டும் வச்சு அப்படியே சாப்பிட்டாச்சு தயிர் வச்சு. அதுக்கப்புறமா அந்த பாத்திரம்லாம் சேரும்ல அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கவும் மீதி பாத்திரத்தை வந்து தேய்ச்சி வைக்கவும் இந்த மாதிரியே போயிருச்சு. ஈவினிங் கொஞ்சம் நேரம் வந்துட்டு தோப்புக்குள்ளே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு வந்து அந்த தக்காளி ரைஸே வந்து கொஞ்சம் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், தக்காளி ரைஸ், அப்புறம் லெமன் ரைஸு, புளிசாதம் அந்த மாதிரி சாப்பாடெலாம் ரொம்ப பிடிக்கும். அரிசி மறுப்பு இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸு சிம்பிளாக செய்கிறது அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னவோ தெரில, அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் டபுளாகவே சாப்பிடுவேன், நிறைய சாப்பிடுவேன். அப்புறம் அவங்களுக்கெல்லாம் மட்டும் இட்லியும் இந்த பீக்கங்காய் தோலில் வந்து சட்னி செஞ்சுருந்தேன். இப்போ வந்து மோஸ்ட்லி மூணு வேளையுமே வந்துட்டு சூடாக தான் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்லேயேவும் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப வந்துட்டு சாப்பிட்டதையும் சாப்பிடவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. காலையிலேயே வச்சுட்டு காலையிலத்துக்கும் மத்தியானத்துக்கும் சாப்பிட, அதனால் வந்துட்டு காலையில் ஏதாவது டிஃபன் பண்ணிட்டோம் இல்லை சிம்பிளாக வந்துட்டு ஒரு பொரியலோடு முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு மதியானத்துக்கு தனியாக நைட்டுக்கு தனியாக செஞ்சுக்கிறது. இது வந்து அடுத்த நாள் காலையில் தோசையை வந்துட்டு நார்மல் தோசையை ஊற்றிட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊத்தப்ப மாதிரி ஊற்றினேன். அப்புறம் முன்னாடி நாள் வந்துட்டு தோட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது இந்த சாரணை கீரை கிடச்சிது, சாரணையும் குப்பைக்கீரையும் கிடச்சிது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அது பறிச்சுட்டு வந்திருந்தேன். அது அப்படியே கடைஞ்சி வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு அது, அப்புறம் மாவும் தீந்துருச்சு. ஏன்னா ரெண்டு வேலையும் வந்துட்டு செய்கிறதுனால மாவு தீந்துருச்சு. அதனால் அரிசி உளுந்து வெந்தயம் அதெல்லாம் போட்டு அதை ஒரு பக்கம் அரைச்சிட்ருக்கு. இங்கே சுடு தண்ணி காஞ்சிருச்சு, அப்படியே ஆவி பிடிக்கிற வேலையும் முடிஞ்சிருச்சு. மாவு அரைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஐயோ மாவு வேறு அரைக்கணுமான்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்ப திரும்ப வந்துட்டு அது இப்போ ரெண்டு வாட்டி மாவு அரைச்சாச்சு. இந்த டைம்லேயே கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரி தான் இருக்குது. இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு வந்து தோசையாக இருந்தால் மட்டும்தான் எல்லோரும் ஒன்றா வந்து சாப்பிட முடியாது. மற்றபடி இட்லி செஞ்சு வச்சிட்டோம் இல்லை ரைஸ் செஞ்சு வச்சிட்டோம்னா வந்துட்டு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த ஃபீல் கூட நல்லாயிருக்கு. இவனை பாருங்களேன், நான் தோட்டத்துக்குள்ளே வந்தேன், இவனும் வந்துடுறான். சைக்கிள்லையே தான் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துருந்தோன்னா ரெண்டு மணி நேரமும் சைக்கிள்லையே தான் வரப்போ மேலே ஏறவும் கடைக்கடன் போகவும் இருக்கிறான். இதில் வேர்த்து போய் இப்படியே மணியை நனைஞ்சு போச்சாமல் அதனால் கழட்டி சைக்கிள் மலையை காய வச்சுட்டு சுற்றிட்டுருக்குறான் பாருங்களேன். சரி ஓகே, அவனுக்கும் வந்துட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இது வந்துட்டு அடுத்த நாள் காலையில் காலிஃப்ளவர் குழம்பு வச்சு தோசை ஊற்றிட்டோன்னா மத்தியானத்துக்கு வந்துட்டு அந்த குழம்பையை வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு பிளானு. இப்போதைக்கு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த லைஃப்பும் வந்துட்டு நல்லதாக இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது. நமக்காக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு ஜென்ஸ்லாம் வந்துட்டு இப்போ தான் அவங்களுக்கான டைம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா விவசாயன்றது வந்துட்டு சும்மா இல்லை. காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்குமே வந்துட்டு வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுலேயும் கட்டுத்தர மாடெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ மாமாலாம் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு 60 மேலே ஆயிருக்கும். இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த கோவிட் வந்ததும் நல்லதாக தான் போச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.